அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு கொட்டேஷனோட ஆரம்பிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நாலேஜ் இஸ் பவர், அறிவே ஆற்றல். இன்னைக்கு நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 4 போகலாமா? இன்னைக்கு நம்ம என்ன வார்த்தைகள் பார்க்க போறோம் அப்படின்னா, கிராசரிஸ் நேம், அன்றாட நம் வாழ்க்கையில் பயன்படக்கூடிய மளிகை பொருட்களுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் என்பதை பார்க்க போகிறோம். உதாரணமாக பேடி. பேடி என்றால் நெல் என்று பொருள்படும். விவசாய நிலங்களில் விளைந்து வருவது நெல். நெல்லில் இருக்கக்கூடிய உமியை எடுத்து நாம் அரிசியாக செய்தோம் என்றால் அதற்கு ஆங்கிலத்தில் ரைஸ் என்று பெயர். தென்னிந்திய மக்களினுடைய முக்கிய உணவு ரைஸ் ஆகும். ராகி. ராகி என்றால் தமிழில் கேழ்வரகு என்று பொருள். கோடை காலத்தில் ராகி மாவில் நாம் களி செய்து சாப்பிடலாம், கூழ் செய்து சாப்பிடலாம். உடலுக்கு மிகவும் குளிர்ச்சியை தரும். மில்லட் ரைஸ். மில்லட் ரைஸ் என்றால் கம்பு என்று பொருள்படும். கம்பில் கம்பஞ்சாதம் செய்து சாப்பிடலாம். மெய்ஸ். மெய்ஸ் என்றால் சோளம். சோளத்தில் நம் வீட்டில் தாய்மார்கள் பணியாரம் எல்லாம் செய்து கொடுப்பார்கள், சோள தோசை எல்லாம் செய்து கொடுப்பார்கள், மிகவும் சுவையாக இருக்கும். வீட். வீட் என்றால் தமிழில் கோதுமை என்று பொருள்படும். கோதுமை மாவில் நாம் பூரி, சப்பாத்தி, கோதுமை ரொட்டி ஆகியவற்றை செய்து சுவையாக சாப்பிடலாம். வட இந்தியர்களினுடைய முக்கிய உணவு கோதுமை ஆகும். இட்டாலியன் மில்லட். இட்டாலியன் மில்லட் என்பது திணை. திணை மலைப்பிரதேசங்களில் வளரும். திணையிலிருந்து மாவு தயாரித்து மலைவாழ் மக்கள் சாப்பிடுவார்கள். திணை மாவு மிகவும் சத்து வாய்ந்ததாகும். பார்லி. பார்லி என்பதற்கு தமிழிலும் வார்லி என்று பொருள். பார்லியில் கஞ்சி வைத்து சாப்பிடுவார்கள். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் கஞ்சி வைத்து சாப்பிட்டால் மிகவும் நல்லது. கான். கான் என்றால் தமிழில் மக்காச்சோளம் என்று பொருள். மக்காச்சோளம், ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட்ருக்கோம், மிகவும் ருசியாக இருக்கும். கிரவுண்ட்நட். கிரவுண்ட்நட்டுக்கு தமிழில் வேர்க்கடலை என்று பொருள்படும். வேர்க்கடலை மிகவும் சத்தான உணவு, ஏழைகள் மிகவும் விரும்பி சாப்பிடுவார்கள். வேர்க்கடலை உருண்டை, வேர்க்கடலையில் சட்னி செய்து சாப்பிடலாம். பல்சஸ். பல்சஸ் என்றால் பருப்பு வகைகள். அனைத்து பருப்பு வகைகளையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஆங்கிலத்தில் பல்சஸ் என்று அழைக்கலாம். கிரீன் கிராம். கிரீன் கிராம் என்றால் பாசி பயிறு. பாசி பயிரும் நம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பருப்பு வகையாகும். பிளாக் கிராம். பிளாக் கிராம் என்றால் தமிழில் உளுந்து என்று பொருள்படும். உளுந்த மாவில் நாம் வடை செய்து சாப்பிடலாம். இட்லி தோசை தயாரிப்பதற்கு உளுந்துவை நாம் பயன்படுத்துகிறோம். தூர்தால். தூர்தால் என்றால் துவரம் பருப்பு என்று பொருள்படும். துவரம் பருப்பு அன்றாடம் நாம் சாம்பார் செய்வதற்காக பயன்படுத்துகிறோம். சன்னாதால். சன்னாதால் என்பது கடலை பருப்பு. கடலை பருப்பு வடை சுடுவதற்கு பயன்படும். ஹார்ஸ் கிராம், கொள்ளு. அதாவது உடல் பருமனாக உள்ளவர்கள் இளைப்பதற்கு கொள்ளை பயன்படுத்தலாம். ஹார்ஸ் கிராம் என்று ஏன் பெயர் வந்ததென்றால், குதிரை எவ்வளவு வலிமையானதோ அதை போன்று கொள்ளு பருப்பு மிகவும் சக்தியை தரும். சேகோ. சேகோ என்பது ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நாம் பாயசம் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படும். சசாம். சசாம் என்றால் தமிழில் எல் என்று பொருள்படும். எல் உருண்டை செய்து சாப்பிடலாம். முறுக்கு ஆகியவை செய்யும் பொழுது வாசனைக்காக எல்லை நாம் பயன்படுத்துவோம். மஸ்டர்ட். மஸ்டர்ட் என்றால் தமிழில் கடுகு என்று பொருள்படும். நாம் அன்றாட சமையலுக்கு கடுகை பயன்படுத்துகின்றோம். ஒரிசா மாநிலத்தில் கடுகு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. கடுகிலிருந்து கடுகு எண்ணெய் கூட தயாரிக்கிறார்கள். பெப்பர். தமிழில் மிளகு என்று பொருள். மிளகு ரசம் வைப்பதற்கு பயன்படும். மிளகு காரத்தன்மை உடையது. மிளகாய்க்கு பதிலாக நாம் மிளகை பயன்படுத்துவது நம் உடலுக்கு மிகவும் நல்லது. சில்லி. சில்லி என்றால் தமிழில் மிளகாய் என்று பொருள்படும். மிளகாயும் சமையலுக்கு மிகவும் பயன்படுகிறது. டாமரின். டாமரின் என்ற வார்த்தைக்கு தமிழில் புளி என்று பொருள். புளி ரசம் வைப்பதற்கு பயன்படுகிறது. சாம்பார் தயாரிக்க பயன்படுகிறது. பல்வேறு வகையான உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது. டர்மரி. டர்மரிக் என்றால் தமிழில் மஞ்சள் என்று பொருள்படும். மஞ்சள் கிருமி நாசினி, மிகவும் நல்லது. கொரியாண்டர்.
கொரியாண்டர் என்ற வார்த்தைக்கு தமிழில் தனியா என்று பொருள்படும். கொத்தமல்லி என்றும் சொல்லுவார்கள். தனியாவை நாம் சமையலுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம். இன்று நான் அறிமுகப்படுத்திய வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அவற்றின் பொருளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். நாம் ஆங்கிலம் பேசுவதற்கு இந்த வார்த்தைகள் எவ்வாறு பயன்படும் என்று அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித் தருகிறேன். அனைவரும் பார்த்து பயனடையுங்கள். நன்றி. வணக்கம்.